அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 40-45 வயது கடந்த பெண்கள் அவங்களுடைய 50-55 வயது வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயந்தான். இது என்னெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பூப்பு முதிர்வுன்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் முடியக்கூடிய தருணத்தில், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் முடியக்கூடிய தருணத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன, மன ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன, கருப்பை ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன, அது எதனால் ஏற்படுது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பீரியட்ஸ் முடியக்கூடிய பருவத்தையும் இந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் மெனார்க்குன்னு சொல்வோம் இல்லையா, ஏஜ் ஃபஸ்ட்டு அட்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தையும் நம்ம ஒன்றா ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டு தருணத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கருமுட்டைகள் வந்து முதிர்ச்சியாகாமல் இருக்கும். இவங்களுக்கு வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும், இவங்களுக்கு முதிர்வான கருமுட்டைகள்லாம் முடிஞ்சு முதிர்ச்சி இல்லாத கருமுட்டைகளாக வர ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு கேட்டகரியும் இப்படி நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி அந்த மெனார்க் டைமில், ஏஜ் அட்டன் பண்ணுற டைம்லேயும் பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஃப்ளோ இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி மெனோபாஸ் டைம்லேயும் ஓவர் ஃப்ளோ இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும். அந்த டைமில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய டைமில் அந்த அடலசன் கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், திடீர்னு கோவப்படுவாங்க, அப்பா அம்மா சொல்கிறது கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி மெனோபாஸ் டைம்லையும் இவங்களுக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய இரிட்டேஷன்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ், அவங்களுடைய மனம் வந்து சொல்கிறத ஒன்று கேட்காது, திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு எரிச்சல் படுறது, திடீர்னு சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரியான ரெண்டு எண்டு மூடு அவங்க வந்து போயிட்டு போயிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம மூணாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் சார்ந்த குறிகுணங்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பீரியட்ஸ் நின்ன உடனே லேடிஸ் சொல்கிற ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட், டாக்டர் திடீர்னு வெயிட் போட்டேன், ரொம்ப வெயிட் அதிகமாகிட்டே போகுது, பர்டிகுலராக இடுப்புக்கு கீழே நிறைய வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு Type 2 டயபெட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்து மூட்டு வலி அதிகமாகும், ஏன்னா வெயிட் கூடுறாங்க இல்லைங்களா, அதனால் ஒரு ஜாயின்ட் பெயின் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு குறையிறதுனால அவங்களுக்கு கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்பட்டு அதை தொடர்ந்து மூட்டு வலி, இடுப்பு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான எலும்புகள் தேய்மான நோய்கள்லாம் வந்து நம்ம இந்த மெனோபாஸ் கம்ப்ளைண்ட்டில் ஒன்றா பார்க்குறோம். அடுத்து பார்த்தோன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோன்னா, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ்லாம் நிற்கக்கூடிய காலகட்டம் வர்றதுனால அவங்களுக்கு கருப்பை இறக்கம், அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும், ஃபிசிக்கலாக அதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா தலைமுடி வந்து மொத மாதிரி இல்லாமல் ரொம்ப உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தலைமுடி உதிர்தலையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து முகத்தில் வந்து முடி வளர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு காணப்படும். இது வந்து மெனோபாஸில் முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த குறிகுணங்கள் அவங்கக்கிட்ட நிறைய நம்ம பார்க்க முடியும். அடுத்து மன ரீதியான பிரச்சனைகள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லோ எஸ்டீம், அவங்கள பற்றின ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து கம்மியாயிடும். இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க மேலே இருந்த நம்பிக்கை வந்து கம்மியாயிடும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாயிடும், லோ எஸ்டீம், அவங்களையே அவங்க ரொம்ப தாழ்த்திப்பாங்க, தாழ்வு மனப்பான்மைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த மெனோபாஸ் ஏரியா, அந்த கரெக்டாக அந்த 45 ஏஜ்லேருந்து 50 ஏஜ்குள்ளே இருக்கிற விமென் வந்து ஃபேஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். திடீர்னு வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம், ரொம்ப எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து தூக்கம் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க திடீர் திடீர்னு தூக்கம் குறையிறது, நடுவில் எந்திரிச்சு உட்காந்துக்கிறது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த தூக்கம் குறையிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக பிபி எலிவேட் ஆகிடும். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து செஸ்ட் பெயின் வருது, கேஸ்ட்ரிக் பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான். ஆனால் சில பேருக்கு அவங்களுக்கு கார்டியாக் சம்மந்தமான பிரச்சனைகள், இருதய சம்மந்தமான நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த மெனோபாஸில் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகளை காட்டிலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகம். இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் பின்னாடி வந்து பல நோய்களை ஏற்படுத்துது. அதனால் மன ரீதியாக அவங்க ஆரோக்கியமாக இருந்தாலே போதுமானது. இது வந்து ஹார்மோன்ஸ்னால ஏற்படுற ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த மைண்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அடுத்து கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா,
ஒன்று கர்ப்பப்பை ஈஸியாக தளர்வாயிடும், அந்த இடத்துல இருக்கிற நமக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் சத்து கால்சியம் சத்துலாம் குறையிறதுனால கருப்பையை தாங்கி பிடிக்கக்கூடிய தசை நார்கள் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கர்ப்பப்பையுடைய லிகமெண்ட்ஸ் யுட்ரைன் லிகமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து தளர்வாகிறதுனால கருப்பை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூரின் பை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஷனுடைய குடலும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து யுட்ரைன் ப்ரொலாப்ஸ் ரெக்டல் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து தும்புனா இருமுனா யூரின் வருது, வயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிட்டே போகிறது, அடுத்து வந்து யூரின் போகிற இடத்துல வந்து அரிப்பு ஏற்படுறது, ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஸ்லாகிங்காக போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நம்ம கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பெண் கடக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்று, அவங்க ஃபிசிக்கல் சிம்டம்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன ஹார்மோனான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை அவங்க சரி பண்ணணும். அடுத்து நிறைய யோகா ப்ராக்டிசஸ், நிறைய வந்து மெடிடேஷன் எக்ஸசைசஸ் இதெல்லாம் அவங்க பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன உறுதி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து மன உறுதியை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெளிப்புற தோற்றம் அழகாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய யோகா மெடிடேஷன் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வாக்கிங் போகலாம், இல்லை கொஞ்சம் நல்ல வெளி காற்றோட்டமான இடத்துல போய் எக்ஸசைசஸ் ப்ரீதிங் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணும்பொழுது அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி அப்பாக்களும் சரி, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க, ஸோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்கக்கிட்ட அன்பு காட்டணும், அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் உட்காந்து கேட்கணுங்கிறத ஹஸ்பண்ட்ஸும் ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி குழந்தைகளுமே வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் அன்பாக அந்த காலகட்டத்தில் நடந்துக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சோனாலே போதுமானது. அதை தாண்டி கருப்பையில் அதிக உதிரப்போக்கு இருக்குது, வெள்ளைப்படுதல் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்பொழுது ஒரு மருத்துவரோட உதவியோடு நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மெனுபாஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை வீட்டில் இருந்தபடியே எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.